அழாத. சில உண்மைகளை வரவழைக்கத்தான் இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்தேன். ஆமா, பிரசாத் எங்க ஓடுறான்? வீட்டுக்கு தான். போலீஸ்க்கு போன் பண்ண போறான். செஞ்சிருக்கிற குத்தங்களுக்கு சாவுதான் உனக்கு சரியான தண்டனை. அதை நீயே நிறைவேற்றிக்கிறியா இல்ல நான் நிறைவேற்றட்டுமா? உனக்கு 2 நிமிஷம் அவகாசம் கொடுக்கிறேன். தண்டனையை நீயே நிறைவேற்றுகிற தைரியம் உனக்கு இல்லை. நீ ஒரு கோழை. பரவாயில்ல, நானே நிறைவேற்றுறேன். மகனே ஆனாலும் தவறு செஞ்சவனை தண்டிச்ச பெருமை எனக்கு கிடைக்கட்டும். ஆண்டவனை வேண்டிக்கோ. அம்மாவை நினைச்சுக்கோ. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இதுல நீ தலையிடாத. தள்ளிப்போ. இது முதல்ல கீழே போடுங்க. பிரசாத் தன் தவறு உணரணும். தீண்டு மாறணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேனே தவிர இந்த காட்சி பார்க்கறதுக்காக இல்ல. முதல்ல அதை கீழே போடுங்க. கீழே போடுங்க. எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக நீங்க கொலையாளி ஆக வேண்டாம். அதை நானே செஞ்சுக்கிறேன். பிரசாத் என்னங்க அவனை தடுத்து நிறுத்துங்க. என்ன அப்படியே பேச நிற்கீங்க? என்னங்க என்ன அப்படியே நிக்கிறீங்க? அவன் கார் எடுத்துட்டு வேகமா போறான். என்னங்க குழந்தையை வச்சுட்டு ரோட்டாக்கு பறிச்சிட்டு இருந்தேன். கார்ல குழந்தை இருந்ததா? ஆமா, காசு விருதுன்னு கிளம்பி போயிட்டேன். எங்கக்கா போகுது? சொல்லுங்க, எனக்கா சொன்னது கேட்டீங்களா? இப்ப ரெண்டு உயிர் பலியாக போகுது. இப்ப கூட மனசுங்களே உங்களுக்கு, கார்ல குழந்தை இருக்குங்க. அதனாலயே சொல்றேன், ரெண்டு பேருக்குமே ஆபத்து. என்னடா, என்னாச்சும் தற்கொலை? என் குழந்தைய பார்த்ததும். உன் குழந்தையா? அதுக்காக இப்படியா போட்டு அடிப்பாங்க? எல்லாம் முடிஞ்சப்புறம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன் பிரசாத், மேனகா கழுத்துல 3 முடிச்சு போட்டுற வேண்டியதானே? 3 முடிச்சா? தம்பி, ஏன் கணக்கு என்னாச்சு? 3 முடிச்சு கணக்கு தீந்துடா. அப்ப சரி, நான் இதை அவுத்துறேன். சரி, அப்புறம் நான் எப்ப வரட்டும்? இனிமே வரவே வேண்டாம், போய் இங்கிருந்து. பிரசாத், என்னப்பா? யாரோட பேர்?